Hi hello friends, welcome to Vijayamali YouTube channel. In this video, we will see how to make appam. Let's see the video. இப்போ நம்ம ஆப்பம் செய்யறதுக்கு முத நாள் நைட்டு மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து 3 டம்ளர் பச்சரிசி, 3 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மாவு அரைச்சி மறுநாள் காலையில் நல்லா புளிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருக்கு. இந்த மாதிரி நமக்கு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் ஆப்பத்துக்கு சூப்பராக வரும். ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 1 கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அந்த ஆப்ப பேனில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம சுற்றி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ அழகாக ஈவனாக இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து அதை ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மாவு வந்து நல்லா புளிச்சிருந்தா தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸாக வரும். இப்போது ஆப்பை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருது அப்படின்றது. இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சில் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சாச்சு. இதை வந்து நல்லா பால் வந்து பிழிஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது மேலே வந்து ஆப்பத்துக்கு மேலே தேங்காய் பால் ஊற்றி நமக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு ஆப்பம் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்றது. சுற்றி வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.